பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதாவது பேசுறீங்களா இல்ல நான் புறப்படவா? ஆனந்தி, நேத்து வரைக்கும் நல்லா தானங்க பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு ஆனந்தி? ஏன் என் கூட பேச மாட்டேறீங்க? என் முகத்தை கூட நேருக்கு நேர் பார்க்க மாட்டேறீங்க, எதுக்குங்க இப்படி அவாய்ட் பண்றீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ண ஆனந்தி? எதுக்குங்க எனக்கு இந்த தண்டனை சொல்லுங்க ஆனந்தி. எடுத்து பேசுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க சார். என்ன அன்பு, உன் லவரை பார்த்து பேசியாச்சா? சமாதானம் ஆயிட்டாங்களா? இன்னும் இல்லை சார், இப்பதான் பேசலான்னு வந்திருக்கேன். அவங்களும் இப்பதான் சார் வந்திருக்காங்க. ஓகே ஓகே, இங்க பாரு, தைரியமா மனசுல இருக்கிறத ஓபனா சொல்லிடு. எல்லாமே நல்லதாவே நடக்கும். பி பாசிட்டிவ். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். சாரி ஆனந்தி, இப்ப சொல்லுங்க, ஏன் அவாய்ட் பண்றீங்க? அது உங்க அம்மா. ஆனந்தி பிளீஸ், அம்மா திட்டினதை மட்டும் காரணமா சொல்லாதீங்க, அது போயின்னு உங்களுக்கே தெரியும். எங்க நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் ஆனந்தி, தயவு செஞ்சு உண்மைய சொல்லுங்க. என்ன சொல்ல சொல்றிய? என்ன சொல்ல சொல்றிய? நாம எதுக்கு பழகணும்? நம்மளுக்கு நடுவுல என்ன இருக்குது? நீங்களும் நானும் ஒரே கம்பெனில வேலை பாக்குறவங்க, அம்புட்டுதேன். அதை தாண்டி எதுக்கு பேசிக்கணும், எதுக்கு பழகிக்கணும்? நான் பண்ண ஒரே தப்பு உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததே, அந்த குத்த உணர்ச்சி தாங்க முடியாமதே நான் இன்னைக்கு வந்து பேசின, அதுதே நான் பண்ண பெரிய தப்பு. இனிமே ஹாஸ்டலுக்கெல்லாம் வர வேலை வச்சுக்காதீ, யாராவது பார்த்தா என்ன எதையும் தப்பா நினைப்பாங்க. இனிமே வந்து என்னைய கேட்காதீங்க, என்னைய கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க நிம்மதியை கெடுக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு, தப்புதான், நான் வந்தது தப்புதான். இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேங்க. ரொம்ப நன்றி. ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க? காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினே, காலை விடிந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன்.